இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி ரொட்டி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி, எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணி கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஆனியன், கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சீரகம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சீரகம் வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. சீரகம் ஆட் பண்ணி, ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் எடுத்துக்கிட்டேன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கோல்டேமோ எதுவும் ஆகாமல் இருக்கும் எல்லா உணவுகளும் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் போட்டுருவோம், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஹாட் வாட்டர் போட்டுட்டும் செய்யலாம், இல்லை சில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டும் நம்ம வந்து செய்யலாம். ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மாவு வந்து நல்லா வந்து ஸ்டீர் ஆகட்டும். அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி திரட்டும் போது சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம். இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கெட்டாகவே பேஞ்சிக்கோங்க, பரவாயில்ல. ஸோ ரொட்டி திரட்டும் போது சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஆகட்டும். ஓகே, இப்படியே இருக்கட்டும். இது வந்து ரொட்டி திரட்டும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி திரட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து பிளேட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணால் கொப்பரி சட்னி வந்து எப்படி, கொப்பரி சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம், ஒச்சக்கல்லையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒச்சக்கல்லை வந்து பிபிக்கு ரொம்ப நல்லதோ, இது ஒச்சக்கல்லை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்திங்கன்னா பிபி வந்து ரிடியூஸ் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொப்பரி சட்னி, நைட்டே வந்து கட் பண்ணி ஊற வச்சிட்டேன். ஸோ காலையில் மிக்சியில் போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் சட்னி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அரிசி ரொட்டிக்கு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகி ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசியணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். உப்பு பத்தலைனாக்கா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிடலாம், சட்னி வந்து தாளிக்க போகிறோம். ஸோ ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோகோனட் வந்து கொப்பரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிலு. ஸோ கொப்பரிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கும். இல்லையே தாளிக்காமே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு பிடிக்காது. இதுதான் வந்து தாளிக்கிறது, அதில் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பிடிக்காது. நல்லா வந்து பொதிக்கும், இது பொதி சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொதி வச்சு இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடலாம் பொதிச்சு சொன்னார் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிடுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொப்பரி சட்னி சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச், பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. வா, சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இன்னொரு வாட்டி வந்து நம்ம நல்லா வந்து பேஞ்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து தவா வந்து காஞ்சி நிற்கு, இது வந்து இன்னொரு தடவை வந்து பேஞ்சிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் கொடுப்போங்க. இது ஆக்சுவலி தட்டும் போது வந்து நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து வாட்டர் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து ஜாஸ்தி வேண்டாம். பக்கத்தில் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க கேஸை. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இல்லைன்னா வந்து பொறுக்காது கை. தண்ணி வந்து ஏன் அதிகமாக போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தக்கத்துக்கு வந்து நல்லாயிருக்கும், மாவு வந்து நம்ம வந்து கெட்டியாக பேஞ்சிக்கணும் அந்த டைமில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி போட்டாலும் வளவலான்னு இருக்காத, லைக் தோசை மாதிரி இருக்காத, நம்மளுக்கு ரொட்டி டைப் வந்து வரும் இல்லைன்னா வந்து வராது. ஸோ
இது வந்து பாத்தீங்களன்னா கண்டிப்பா நம்ம வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க வந்து பாத்தீங்களன்னா இது வந்து எடுத்து பார்க்கலாம் கொஞ்ச நேரம் வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்தா இருக்கு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பாத்தீங்களன்னா சோ இது மாதிரி வந்து எடுத்து பண்ணா நமக்கு வந்து ஈஸியா வந்து திரும்பும் சோ இப்போ வந்து பாத்தீங்களன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ண போறோம் சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்களன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ சோ இது அரிசி ரொட்டி வந்து பாத்தீங்களன்னா நீங்க ghee போட்டால நல்லா இருக்கும் பட் நான் வந்து பாத்தீங்களன்னா ஆயில் தான் போடுறது ghee போடுறது கிடையாது சோ கொஞ்ச நாள் வந்து வேக விட்டோம் சோ இது அப்புறமா வந்து கவர் பண்ணி வெச்சிரலாம் பாத்தீங்களன்னா இன்னொரு வாட்டி வந்து இப்படி எடுத்து பார்க்கலாம் அப்பப்போ வந்து திருப்பி பாருங்க சோ நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சோ தட் நமக்கு வந்து பாத்தீங்களன்னா நல்லா தெரியும் சோ கொஞ்ச நேர வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ராகி ரொட்டி வேகறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ராகி ரொட்டி வந்து ரெடி ஆயிச்சி பிளேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சிப்ஸ் இது காம்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோ கொப்பரி சட்னி வந்து பண்ணிருக்கோம் இல்லையா சோ அது வந்து வெச்சுக்கப் போறோம் அண்ட் வாவ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து கருவாப்பள வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே விசிறு அடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க சில பேர் வந்து கருவாப்பள எடுத்து போடுவாங்க இல்லையா சோ அது மாதிரி எல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே வந்து சாப்பிட சொல்லுவாங்க சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான சட்னி அண்ட் தென் ராகி ரொட்டி வந்து ரெண்டுமே வந்து ஹெல்தியானது சோ சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிச்சி சோ வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பிடிக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட மார்னிங் டிஃபன் ஈஸி அண்ட் குவிக் ரெசிபி வித் ஹெல்தி போன் ஸ்ட்ராங் ஐரன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதில் வந்து பருப்பெல்லாம் போடுறதுனால ப்ரோட்டீன் இருக்குது சட்னியில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய மார்னிங் ஹெல்தி டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகி ரோட்டி அந்த பார்த்தீங்கன்னாக்கா கோகோனட் கொப்பரி சட்னி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹெல்தியான டிஃபனு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பென்சிரவா உப்மா வந்து கிச்சடி மாதிரி அந்த உப்மா வந்து ஈஸியாக வந்து பிக்காக செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து வறுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சான் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வறுத்து வச்சுக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணுவோம் ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரட்டும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறந்துடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கோ இப்போதுக்கோ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு பவுலுக்கு வந்து பிளேட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் ஓகே அவ்வளோதான் ஷிஃப்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்களன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாம் வந்து காயும் அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுகு அண்ட் தென் சேர்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கடலப்பருப்பு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் வந்து போட்டுக்கோங்க வெறும் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது வந்து சில டைமில் வந்து முகத்துக்கு வந்து அடிக்கும் இப்போன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுறேன் ஆக்சுவலி லாஸ்ட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் பட் என்னென்னா என்னோடய குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்து கீழே போட்டுறாங்க ஸோ தட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டுருவேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து வதங்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் உப்மான்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு கற்றுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்மா தான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமோ நல்லா அப்போல்லாம் வந்து இப்போ வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ்லாம் அளக்க மாட்டேன் அப்படியே வந்து போட்டுருவோம் பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சின்றது தெரிஞ்சிச்சு
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுங்க வந்து இப்போ இன்கேஸ் ஒரு கிளாஸ் ரவை கண்டு எடுத்துருந்தோம்னாக்கா 1.5 கிளாஸ் வாட்டர் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 போடுறோம் இல்லையா, ஸோ ரவைக்கு வந்து 1.5 இப்போ இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துருந்தாக்கா 1.5 வாட்டர் வந்து போடணும். ஸோ அது மாதிரி அளந்து வந்து போடுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரி ஸ்டில் நவ் ஐம் ஃபாலோயிங். ஸோ உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கு, உப்புன்றவை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் டிஷ்ஷன் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ லைக்கணும் நான் வந்து செஞ்ச ஒரு டிஷ்ஷு. ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து 6th standard இருக்கும்போது நான் பண்ண ஒரு ரெசிபி. சாப்பிட்லேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் அளப்பவே மாட்டேன், அப்படியே வந்து போட்டுக்குவேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போதும், இந்த அளவுக்கு வந்து போதும் தண்ணி வந்து. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வந்து கொதிக்கட்டும் கொச்சி பேருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவை வச்ச ரவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து கொச்சி இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வந்து வெந்துட்டு. பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். இதை ஜஸ்ட் நான் வீடியோ காமிக்காக பண்ணிவிட்டேன்.